கந்தசஷ்டி விவகாரம், அதிமுக கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோயம்புத்தூரினுடைய கோயில்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு முக்கிய கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இது அதிமுகவிற்கு ஒரு தோல்வியை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கு கருப்பர் கூட்டம் தமிழக கடவுள் முருகக் கடவுள் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது ஆபாச தாக்குதல், தமிழர் கடவுளை இழிவுபடுத்தியிருக்கிறது. அதை தொடர்ந்து கோவையில் வந்து இந்து கோயில்கள் மேலே கடும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, கோயில்களில் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்துக்கள் வந்து மனது வந்து புண்பட்டிருக்காங்க. வந்து கருப்பர் கூட்டமாகட்டும் அல்லது கோயில்கள் தாக்கப்படுவதாகட்டும், இது தொடர்ந்து நடந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். கருப்பர் கூட்டம் சம்மந்தப்பட்டவர்களை உடனடியாக குண்டர் கடுப்பு திட்டத்தில் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர்த்து அந்த யூடியூப் சேனலையும் முடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க, கருப்பர் கூட்டத்தினுடைய பின்புலமாக யார், அவங்கள பற்றி விசாரித்து அவர்கள் மேலேயும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். கந்தசஷ்டி விவகாரத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய குரல் இன்னும் கொடுக்கப்படலை, கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன சார்? அண்ணன் ரஜினிகாந்த் அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி, தேசியவாதி. அவர் மட்டும் இல்லாமல் அத்தனை பேருமே இதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். அத்தனை பேருமே குரல் கொடுக்கணும். தேர்தலுக்கான வியூகம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய சார்பிலிருந்து தொடங்கப்பட்டு விட்டதா, அதிமுகவினுடைய கூட்டணியில் பாஜக நீடிக்க போகிறதா? நாங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம். இப்போதைக்கு என்டிஏ கூட்டணி, எல்லாருமே என்டிஏல தான் இருக்கிறோம். அதில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம். தேர்தல் பணி தொடங்கி நடந்துட்டு அதிமுகவுடன் இப்பொழுது கூட்டணியில் இருக்கிறீங்க. என்டிஏ அப்படிங்கிறது ஒருங்கிணைப்பாக இருக்கிறதா? அதிமுக கூட்டணியில் தானே இருக்கிறோம், என்டிஏ கூட்டணியில் தானே இருக்குது. தற்பொழுது பாஜக தேர்தல் வியூகத்தை தொடங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. அதிமுகவுடன் பாஜகவுக்கு நல்லுறவு கிடையாது என்றும், ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினால் அவருடன் கூட்டணி அமைக்க பாஜக முயற்சித்து வருவதாகவும் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். நிச்சயமாக பாஜக 2024 மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டே தனது காய்களை நகர்த்தி வருகிறது. பாஜக அதிமுக அளிக்கும் சுமார் 2.5% பலம் உள்ள சீட்டுகளை வாங்கி கொண்டு அதிமுக கூட்டணியில் இருப்பதை விட, தாங்கள் பல மாநிலங்களில் பெரிய அளவு வளர்ச்சி பெற்றது போல் தமிழகத்திலும் தனித்து போட்டியிட்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறார்கள். ஆக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பாமலே பாஜக இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு அவர்கள் அரசியல் களத்திற்கு வராத ரஜினிகாந்த் பெயரையும் பயன்படுத்துகிறார்கள். ரஜினிகாந்த் பெயரை பயன்படுத்துவது, அவர் களத்திற்கு வந்தால் அவருடன் ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அவர் களத்துக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய குட்வில்லை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ரஜினிகாந்த் பெயரையும் இதற்கு பயன்படுத்துகிறார்கள். மொத்தத்தில் அதிமுகவிடம் அவர்களுக்கு வந்து நல்லுறவு இல்லை, அதை மெல்ல மெல்ல ஒவ்வொருவராக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக கழகத்தை பாராட்டும் விதமாக எமர்ஜென்சி எதிர்த்ததனால் தான் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது என்று திமுகவை பாராட்டி இருப்பதும், அதிமுக தொடர்பான பாஜகவின் நிலைப்பாட்டில் டெல்லியிலும் மாற்றம் வந்திருக்கிறது, தமிழகத்திலும் மாற்றம் வந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. போக போக பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற முடிவை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து செல்வார்கள் என்பதையே இது காட்டுகிறது. சென்னையில் ஆவண